அகண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாயி பக்தர்களுக்கு மதர் மீடியா பக்தி சேனல் சார்பாக அடியேனின் நமஸ்காரங்கள். நமது சத்குருநாதர் சாய்பாபா அவர்கள் ஷீரடியிலே ஒரு பாழடைந்த மசூதியில் தங்கியிருந்தார் என்பது பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு நாள் இரவு மசூதியிலே தூங்குவார். அதற்கு அடுத்த நாள் அருகிலே இருக்கும் சாவடி என்ற இரண்டு அறைகள் கொண்ட கட்டிடத்தில் சென்று தூங்குவார். இது அவருடைய மகாசமாதி வரை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு. மசூதியிலிருந்து அவர் சாவடிக்கு செல்லும் விஷயத்தை ஒரு விசேஷமாக கொண்டாட பக்தர்கள் முடிவு செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக அதை கொண்டாட முடிவு செய்தனர். சாவடி ஊர்வலம் தொடங்கப்பட்டது. சாவடி ஊர்வலம் செல்லும் முறை வரும் நாளன்று மசூதியின் முன்னே பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். மண்டபத்திலே நின்று சிலர் பஜனை செய்ய தொடங்குவார்கள். மசூதி முழுக்க விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு ஜக ஜோதியாய் மின்னிக்கொண்டிருக்கும். மசூதியின் ஓரங்களிலெல்லாம் ஜரிகை துணி ஜோடனைகள் செய்யப்பட்டிருக்கும். சிலர் தீப்பந்தங்கள் தயார் செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் கையிலே பிரம்பக்குச்சி வைத்து கொண்டு ஜெயகோஷம் எழுப்பி கொண்டிருப்பார்கள். சாய் பாபா கி ஜெய், சாய் ராம் கி ஜெய் என்று ஜெயகோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும். பாபா மசூதியிலே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பக்தர்களின் மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டிருப்பார். பஜனையிலே ஆண்களும் பெண்களும் கையிலே ஜால்ரா, கஞ்சிரா, டோலாக்கு போன்ற இன்னிசை கருவிகளை வைத்து கொண்டு மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். பாபாவிற்கும் பஜனை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு பின்பு ஒரு ரதம் நிற்கப்பட்டிருக்கும். அந்த ரதமும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அதற்கு முன்னே ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரை மிகச்சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு நின்று கொண்டிருக்கும். சாவடி செல்லும் நேரம் வரும்பொழுது தாத்யா பாட்டீல் அவர்கள் பாபாவிடம் வருவார்கள். வந்து பாபாவின் அக்களுக்கிடையே கை கொடுத்து அவரை தூக்க உதவி செய்வார். அதுவரை பாபா அமைதியாகவே இருப்பார். தாத்யா பாட்டீல் இடப்பக்கத்திலும் மகள் சாபதி வலப்பக்கத்திலும் கை கொடுத்து பாபாவை தூக்குவார்கள். பாபா அக்களிலே ஏற்கனவே வைத்து கொண்டிருக்கும் சட்கா என்ற சிறு தடி மற்றும் புகைப்பிடிக்கும் மண்குழாய், புகையிலை போன்றவற்றோடு எழுந்திருப்பார். பின்பு அவர் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் துணியில் விறகு கட்டைகள் இருக்கும் அல்லவா, அந்த விறகு கட்டையை தமது வலது கால் கட்டை விரலால் வெளியே எடுத்து பின்பு அங்கிருந்து கிளம்புவார். அதற்கு முன்பு தாத்யா பாட்டீல் அவர்கள் பாபாவிற்கு பொன்னாலான சரிகை துணியை மேலே போர்த்தி ஊர்வலத்திற்கு அவரை அழைத்து செல்வார். பாபா சாவடிக்கு புறப்படும் முன்பு முரசு, பேண்டு, சங்குகள், மிருதங்கம் போன்ற பலவிதமான இசைக்கருவிகள் ஒலிகளை எழுப்ப பாபா மசூதியின் வாசல் படியில் வந்து நிற்பார். அந்த நேரத்திலே உண்ணும் உற்சாகம் அங்கு கிளம்பும், ஜெய கோஷங்கள் கிளம்பும். ஹரிநாமங்கள் சொல்லி அனைவரும் உறக்க கொண்டாடுவார்கள். சிலர் நடனமாடுவார்கள். ஊர்வலம் தொடங்கப் போகும் நேரம் வரும்பொழுது பாபாவிற்காக கட்டியம் கூறுவார்கள். அப்படி சொல்லப்பட்டதுதான் அகண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இப்படி ஒரு மகாராஜாவிற்கு சொல்லும் கட்டியம் போல் பாபாவிற்கு கட்டியம் சொல்லப்படும். இரண்டு பக்கமும் அடியவர்கள் நின்று கொண்டு சாமரம் வீச கிரீடமணிந்தவாறு பாபா சாவடியை நோக்கி நடக்கத் தொடங்குவார். பக்தர்களே, இந்த காட்சியை மணக்கண் முன் கொண்டு வந்து நினைவு கூர்ந்து பாருங்கள். தாத்யா பாட்டில் இடது கையை பிடித்தவாறு நடக்க, மகள் சாவதி வலது கையை பிடித்தவாறு நடக்க, பாபு சாஹேப் ஜோக் அவர்கள் பாபாவிற்கு குடை பிடித்தவாறு நடந்தார். அலங்கரிக்கப்பட்ட ஷியாம் கர்ணா என்ற சிவப்பு குதிரை முன்னே செல்ல, அதன் பின்பு பல்லக்கு தூக்கிகள், ஏவலாட்கள், இசைபாடுவோர் மற்றும் அடியவர் திருக்கூட்டம் நடந்தது. அங்கு அடியவர்களால் கூறப்பட்ட சாயி நாமம் என்ற குரவொளி வானை பிளந்தது. ஊர்வலம் மசூதியிலிருந்து தொடங்கி அந்த வீதி முனைக்கு வந்தது. அந்த இடத்திலே
பாபா நின்று கொண்டு சாவடியை உற்று பார்த்தவாறு நின்றிருந்தார். வடக்கு திசை நோக்கி அவர் பார்த்து வலது கையை ஆட்டி ஏதோ பேசத் தொடங்கினார், ஏதோ சைகை செய்ய தொடங்கினார். அவரது பார்வை நிலைகுத்தி நின்றது. அவர் ஒரு தியான நிலையில் இருந்தார். அந்த நேரம் அவருடைய முகம் சூரியனைப் போல் ஜொலித்தது. அப்பொழுது இசைக்கருவிகள் இன்னும் அதிக சத்தத்துடன் ஒலிக்கத் தொடங்கியது. காக்கா சாஹேப் தீக்ஷித் குலால் என்ற சிகப்பு பொடியை மலர்களோடு கலந்து பாபாவின் மேல் அப்பொழுது வீசுவார். அந்த நேரத்திலும் கவனம் சிதறாமல் பாபா அந்த வடக்கு திசையை பார்த்தவாறே நின்று கொண்டிருப்பார். இந்த தெய்வீக அனுபவத்தை அங்கிருந்த அடியவர்கள் உற்சாகமாக பருகினார்கள். மகள் சாபதி சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு வெறிபிடித்தது போல் ஆடத் தொடங்குவார். சாமி வந்து ஆடுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் வெறிபிடித்து ஆடுவார். இந்த நடனத்தாலும் கூட கவனம் சிதறாமல் நமது சத்குருநாதர் சாய்பாபா அவர்கள் அதே தியான நிலையில் இருப்பார். பின்பு சாவடியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். மகள் சாபதி அவர்களும் தாத்தியா பாட்டேல் அவர்களும் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் கூட நடந்தவாறே அவருடைய ஆடையையும் பிடித்து கொண்டு நடந்தார்கள். சாவடி வந்தது. சாவடியும் நல்ல வெண்மையான கூரை, கண்ணாடிகள், பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அந்த இடத்தை அடைந்ததும் தாத்தியா பாட்டேல் அவர்கள் முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை கூட்டி சென்று அங்கு அமர வைப்பார். பாபா அமர்ந்ததும் அவருக்கு ஒரு கோட்டை அணிவிப்பார். பின்னர் அங்கு சுற்றி நிற்கும் அடியவர்கள் அவர்கள் விருப்பப்படி பாபாவை வழிபடத் தொடங்கினார்கள். சிலர் மலர்களால் ஆன மாலைகளை பாபாவிற்கு அணிவித்து சந்தோஷப்பட்டார்கள். சிலர் அவருக்கு நாமமிட்டு சந்தோஷப்பட்டார்கள். சிலர் மலர் கிரீடங்களை அவர் தலையிலே சூட்டி அழகு பார்த்தார்கள். பக்தர்கள் அவர்கள் விருப்பப்படி தன்னை வணங்க அவர் அனுமதித்து அமைதியாக இருந்தார். நானா சாஹிப் நிமோன்கர் அவர்கள் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள ஒரு அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை அவருக்கு பிடிக்கிறார். பாபு சாஹேப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார். அர்க்கியமும் பூஜையையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு பாபாவின் கையிலே சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார். பின்பு எல்லோரும் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கின்றார்கள். சுற்றியிருக்கும் அடியவர்கள் பாபாவிற்கு இருபக்கமும் சாமரமும் விசிறியும் வீசுகின்றார்கள். பின்னர் ஷாமா அவர்கள் பாபா புகைப்பிடிக்கும் மண் குழாயிலே புகையிலையை அடைத்து அதை தயார் செய்து தாத்தியா பாட்டிலிடம் கொடுக்க, தாத்தியா பாட்டில் அவர்கள் அவருடைய சுவாசத்தால் ஒரு முறை அதை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார். பாபா அதை புகைக்கிறார். பின்பு மகள் சாவதியிடம் கொடுக்கிறார், அவர் புகைக்கிறார். பின்பு அது சுற்றியிருக்கும் எல்லோரிடமும் வழங்கப்படுகின்றது. இது ஒரு வகையான பிரசாதம் போன்றது. அதாவது ஜடமான சில்லிம், சில்லிம் என்றால் புகையிலை. அந்த புகையிலை பாபாவின் தொடர்பால் புனிதமாக்கப்பட்டது. இப்படி இந்த விழா, மசூதியிலிருந்து பாபா சாவடிக்கு வரும் ஒரு ஊர்வலம், மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு நிறைவடைகின்றது. பூ மாலைகள், இசை கச்சேரிகள், நடனங்கள், இப்படி சுற்றி பல விஷயங்கள் நடந்த போதிலும் பாபா அமைதியாகவே இருந்தார். தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போலவே அவர் நடந்தார். பற்றின்மையின் உதாரணமாக அவர் இருந்து காட்டினார். அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்த பின்னர் பாபு சாஹேப் ஜோக் அவர்கள் பாபாவிற்கு ஆரத்தி காண்பிக்கின்றார். இந்த ஆரத்தி தான் இன்று வரை பாபாவின் பக்தர்களால் பாபாவுக்கு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆரத்தி முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக பாபாவிடம் வணங்கி விடைபெற்று வீடுகளுக்கு திரும்புகின்றார்கள். இறுதியாக தாத்தியா பாட்டில் பாபாவிற்கு புகையிலை, பன்னீர், அத்தர், சென்ட் இவைகளை அளித்துவிட்டு கிளம்பும் பொழுது பாபா அவர்கள் தாத்தியா பாட்டிலை பார்த்து, வேண்டுமானால் போ, என்னை பார்த்துக்கொள், இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று அன்பாக கூறி அவரை வழி அனுப்புகின்றார். தாத்தியா பாட்டிலும் சரி என்று கூறிவிட்டு கிளம்ப, கடவுளின் அவதாரமாம் சாய்பாபா அவர்கள் தன்னுடைய படுக்கையை தயாரித்து கொள்கிறார். 50 வெள்ளை துண்டுகளை
ஒன்றன்மேல் ஒன்றாக போட்டு அவருடைய படுக்கையை தயார் செய்து கொண்டு அதன் மீது படுத்து இளைப்பாறச் செல்கிறார். பக்தர்களே, இத்தனை நேரம் கேளிக்கைகளும் வான வேடிக்கைகளும் இசைக்கருவிகளின் ஜாலங்களும் நிறைந்த ஊர்வலம் இறுதியாக எல்லாம் முடிந்து பாபா அவர்கள் தனியாக உறங்கச் செல்கிறார். இந்த நிகழ்ச்சி கோயில்களிலே கடவுளுக்கு பள்ளியறை பூஜை என்று ஒன்று செய்வார்கள் அல்லவா, அதற்கு ஒப்பானதாகும். பள்ளியறை பூஜையை பார்த்தால் எவ்வளவு சிறப்போ எவ்வளவு விசேஷமோ, அதே போன்று பாபாவின் சாவடி ஊர்வலத்தை பார்ப்பதும் அதை நினைவு கூறுவதும் அதற்கு ஒப்பாகும். பக்தர்களே, தினமும் இரவு படுக்கப் போகும் முன் இந்த சாவடி ஊர்வலத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நினைத்து பார்த்து கொண்டே உறங்குங்கள். பாபா உங்களுடனே இருப்பார், உங்கள் கனவில் தோன்றுவார், உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை தருவார். ஓம் சாயிநாதாய நமகா.